Hi everyone, UPSC 2017 la percentage irundha question vandirukku and the question kana answer namm ipo paathalam paarga enna ketirukanga appadina p equal to 40% of a plus 65% of b q equal to 50% of a plus 50% of b indha maathiri irukumbodhu enna solitaanga a is greater than b nu solitaanga அப்படி இருந்தா கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க என்னென்ன ஆப்ஷன் பி இஸ் கிரேட்டர் தன் கியூ கியூ இஸ் கிரேட்டர் தன் பி பி இஸ் ஈக்குவல் டு கியூ நன் ஆஃப் தி அபோவ் கேன் பி கன்க்ளூடட் வித் அ சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தன் பி அப்படின்னா பியை விட ஏ எந்த அளவுக்கு கிரேட்டர் அப்படிங்கிறத பொறுத்து அது ஈக்குவலாக பி இஸ் கிரேட்டர் தன் கியூ ஆர் கியூ இஸ் கிரேட்டர் தன் பியாங்கிறது மாறிட்டே இருக்கும் அதனால நன் ஆஃப் தி அபோவ் கேன் பி கான்ஃபிடன்ட் வித் அ சர்டைனிட்டி ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர் ஏன்னா ஏ இஸ் கிரேட்டர் தன் பி தான் ஏ எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறது தெரியாம நம்ம சால்வ் பண்ண முடியாது கரெக்டாக சொல்ல முடியாது பாருங்க இதுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் p equal to q அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சம் எடுக்கலாம் p equal to q னு சொல்லும்போது என்ன ஆகுங்க 40% of a plus 65% of b is equal to 50% of a plus 50% of b இந்த பக்கம் 50% of b இந்த பக்கம் எடுத்து வந்திருக்க 65% of b minus 50% of b is equal to இந்த 50% of a இங்க இருக்கு minus இந்த 40% of a இந்த பக்கம் வந்துரும் 14% of a இப்போ இதை பாருங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது 15% of b equal to 50% of a minus 40% of a என்ன வரும்ங்க 10% of a இப்போ percentage of நம்ம கேன்சல் பண்ணலாம் இந்த 15 உம் 10 உம் கேன்சல் பண்ணும்போது 3 இங்கே 2 வரும் அப்போ a divided by b இந்த b அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3/2 அப்போ இதுல என்ன கிடைக்குங்க a is to b equal to 3:2 னு சொல்லி கிடைச்சிடும் ஏவும் பியும் 3:2 இருக்கிற வரைக்கும் தான் பியும் பியும் ஈக்குவலாக இருக்கும் 3:2 இது வந்து 4:6 இருக்கலாம் அல்லது 60:40 இருக்கலாம் 3:2 ரேஷியோ எந்த வேல்யூ ஏபிக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு பிஎம் பியூஆர் ஈக்குவல் அந்த 3:2 இல்லாத வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வேற ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும் பாருங்க இப்போ ஏ ஈக்குவல் டு 60 பி ஈக்குவல் டு 14 போட்டிங்கன்னா தீஸ் டூ ஆர் ஈக்குவல் இதுக்கு பதில் வேற ஏதாவது வேல்யூ சர்ச் பண்ணும்போது எது கிரேட்டஸ்ட் மாடல் என்ன வரும்னு சொல்லி பாருங்க சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு பி ஈக்குவல் டு நம்ம 40 இல்லை 15 எடுத்துப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏ இஸ் கிரேட்டர் தென் பி பாருங்க ஏ இஸ் கிரேட்டர் தென் பி தான் இப்போ என்ன நடக்குது பாருங்க இதை நம்ம அப்ளை பண்ணுவோம் என்ன நடக்கும் பியோட வேல்யூ என்ன வந்து பார்த்து சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் 40% ஆஃப் ஏ 40% ஆஃப் ஏ என்னங்க 60 பிளஸ் 65% ஆஃப் பி 65% ஆஃப் பி எவ்வளோங்க 50 இதை சால்வ் பண்ணும்போது இதை நாங்கள் 40% ஆஃப் 60 24 பிளஸ் 65% ஆஃப் 50 என்ன வரும் பாருங்க 0 போட்டுடலாம் பிளஸ் 50% ஆஃப் பி 50% ஆஃப் பி பதிலாக 50 போடுவோம் இப்போ 50% ஆஃப் 60 உங்களுக்கு என்ன வரும் 30 50% ஆஃப் 50 25 வரும் ஆன்சர் வந்து 55 வரும் பாருங்க இங்கே 55 வருது இங்கே 56.5 வருது அப்போ பி இஸ் கிரேட்டர் தென் கியூ பி 56.5 கியூ எவ்வளோங்க 55 இந்த இடத்துல பி இஸ் கிரேட்டர் தென் கியூ வருது அதுவே பிக்கு கியூ 60 40 பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு கியூ அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது அதே மாதிரி பாருங்க ஏ ஈக்குவல் டு 60 ஆகும் பி ஈக்குவல் டு 10 சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பி இஸ் லெஸ் தென் கியூன் உங்களுக்கு கிடைக்கும் இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க சரிங்களா அதனால ஓ ஏபியோடைய இந்த வேல்யூக்கு பி இஸ் லெஸ் தென் கியூ ஏபியினுடைய இந்த வேல்யூக்கு பி இஸ் கிரேட்டர் இந்த வேல்யூக்கு பி இஸ் கிரேட்டர் தென் கியூ ஏனுடைய ஏபியினுடைய 60 40ங்கிற வேல்யூக்கு பி இஸ் ஈக்குவல் டு கியூ வரும் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்மளால இதில் எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியாது அதனால ஆன்சர் நன் ஆஃப் த அபோவ் கேன் பி கன்க்ளூடட் வித் அ சர்டைனிட்டி தேங்க்யூ